கமர்ஷியலாக ரன் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா வி வேர் அ டாக் பேரண்ட். உங்களுக்கு டாக் வீட்டில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கிற காரணம் வந்துட்டு ஒன்று ஸ்ட்ரெஸ், அதெல்லாமே இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நிறைய மேட் அங்கங்கே சிக் ஆயிருக்கு அப்படின்னா முடி வெட்டக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது டாக் நிறைய வியாதிகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து டாக் ஸ்கினே ப்ரிப்பேர் பண்ண பர்த்டே ட்ரெஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸோட ஃபுல் செட்டு பாருங்கள். இந்த சென்டருக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன தோணும்னா, இங்கே போனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இவங்களோட விளையாடிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து முன்னாடியே போய் உட்காந்துரும். பிடிச்சி இறங்கின டீம், வி லவ் தி சர்வீஸ். ஊர்நாட்டான் நேயர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சேனல் இங்கே வந்து எங்களை விசிட் பண்ணதுக்கு. வெல்கம் டு பாசி பெட்ஸ் கிளப். பாசி பெட்ஸ் கிளப் அப்படின்றது வந்து ஒரு க்ரூமிங் பெட் ஸ்டுடியோ. வி ஹாவ் அ பொட்டீக் அண்ட் வி ஹாவ் அ போர்டிங் கேசல் அண்ட் அ ட்ரைனிங் ஹப் ஆல்சோ. கரண்ட்டாக நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து எங்களோட அண்ணாநகர் ஸ்டோர். இது வந்து சாந்தி காலனி 13th மெயின் ரோட்டில் இருக்குது. வி ஹாவ் அ பிரான்ச் இன் அடையார் அண்ட் ஆல்சோ இன் போரூர். போரூர் இஸ் அவர் போர்டிங் சென்டர். அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் மயிலாப்பூரில் ஒரு பெரிய சூப்பர் பெட் ஸ்டோர் எதிர்பார்க்கலாம் பாசின்ற பேரில். வெல்கம் டு அவர் ஸ்டோர்ஸ். உங்களை அப்படியே நான் மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு போய் எங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்றதுக்காக ப்ளீஸ் கம் வாங்க. ஸோ இதுதான் எங்களோட க்ரூமிங் ஸ்டுடியோன்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கே தான் எல்லாருமே அவங்களோட மேக் ஓவர் அண்ட் ஸ்டைலிங்காக வருவாங்க. ஸோ இது க்ரூமிங் டேபிள்னு சொல்லுவோம். கீழே பெடல்ஸ் இருக்கும். டாகை க்ரூம் பண்ணுறதுக்கு என்ன ஹைட் தேவையோ அந்த ஹைட்க்கு ஏற்ற மாதிரி க்ரூமர் அதை அப் அண்ட் டவுன் பண்ணாங்கன்னா இதோட இது எலிவேட்டும் ஆகும், கீழே இறங்கும். இது எங்களோட அடுத்த மேனுவல் க்ரூமிங் டேபிள். ஸோ இப்போ இவருக்கான செஷன் வந்து வெறும் கோம்பிங் டிமேட்டிங் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து டாக்ஸ்க்குன்னு க்ரியேட் பண்ண ஒரு ஜக்குசி. சூர்யான் என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜக்குசி ஃபார் டாக்ஸ் பாசி, நாங்கள் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்டோட டாக், இதோட நேம் பார்த்திங்கன்னா பப்ளு. ஸோ இப்போ நீங்கள் அதோட ஜக்குசியோட ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபுல் 100% ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, ஒரு நைட் ஃபுல்லாக சவுண்ட் ஸ்லீப்பு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோட கோட் கண்டிஷன் என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கும். ஸோ கோட் கண்டிஷன் சாஃப்ட் ஆகும். ஸோ இதோட ஆக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட அதை பபுள் வாஷ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு 6 ஜெட்ஸ் பபுள்ஸ் இருக்குது. இதோட ஸ்லோ ஆக்ஷன் நீங்கள் ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரியும் கோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பப்ளிங் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பப்ளிங் டைமு. ஸோ இதோட பப்ளிங் இதோட முடியுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைட்டாக ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை ப்ளோ ட்ரை பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பபுள் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷாம்பு ஆட் பண்ணியாச்சு. அந்த பபுள்ஸோட ஃபுல் எக்ஸாக்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு அதோட ஸ்கின் கோட்டுக்குள்ளே போய் அதோட மேட்ச் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பபுள்ஸாக வந்துட்டு முடிகிற ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டரை டீ வாட்டரிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஜெட்ஸோட ஜக்குசி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாக ரின்ஸ் ஆகிட்டு கோட் ரொம்ப கிளியராக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்க்க போகிறீங்க, ஜெட்ஸ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த ஜெட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. ரிலாக்ஸ் ஆகிற தெரப்பி வந்துட்டு ஜெட்ஸில் தான் நடக்கும். பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து வரும். ஸோ இந்த டப்பு பார்த்தீங்கன்னா பப்ளிங் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் டப்புக்கு வந்துடுவாங்க. இந்த டப்போட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த டப்பு வந்துட்டு ஹெவி பிரீட்ஸுக்கும் ஸ்மால் பிரீட்ஸுக்கும் இந்த கீழே கம்ப்ளீட்டாக க்ரௌண்ட் வந்துட்டு மறுபடியும் க்ரௌண்ட்லேருந்து மேலே ரைஸ் ஆகி வந்துடுவாங்க. ஃபுல் ஷாம்புவிங் பாத் மறுபடியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மெயினாக வந்துட்டு டாகோட பேட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிங். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா பேக்டீரியல் ஜெர்ம்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி நிற்கும்.
ஸோ மெயினாக உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் காரணமும் அதனால தான். ஸோ உள்ளே வந்து நல்லா பேடிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பேடிங் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆனல் கிளாம் கிளீனிங். ஸோ உள்ளே இருக்கிற ஆனல் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இதை இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாயிலேருந்து ஸ்மெல்லு வர்றது பாடியிலேருந்து ஸ்மெல்லு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று டிவார்ம் பண்ணணும், ரெண்டாவது வந்துட்டு கிளாண்ட் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுனால உங்கள் பெட்டும் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும் ஸ்மெல் இல்லாமல். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரி பிரீச் எவ்ரி வீக் வருவாங்க, நான் ஹேரி பிரீச் 15 டேஸ் ஒன்ஸுக்கு ஸ்பாக் வருவாங்க. ஸோ இப்போ டவலிங் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட்ச் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ளோ ட்ரை 50% முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 50%ஓட ஜாப் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ட்ராபிக் கிளீனு சொல்லிவிட்டு யூஎஸில் இதுதான் அந்த ஃபேமஸ் பிராண்டு டீடேங்கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் டாக் மேலே. ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அதோட எங்கெங்கே டேங்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டேங்கிள்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை டேங்கிள்ஸில் வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பிரஷிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டேங்கிள்ஸ் ஃபுல்லாக க்ளீனாக ஒரு சிங்கிள் டேங்கிள் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீச் ஆகிடும். ஸோ இது பண்ணிகிட்டே இருக்குச்சு. இதோட டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ஸ்கின்னை. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் நோஸ் ஐஸை க்ளீன் பண்ணிவிடுவோம். நெயில்ஸ் கட்டிங் அண்ட் கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஸோ டாப் நாட் போட்டுட்டோம்னா சிட்ஸுவோட பேசிக் க்ரூமிங் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட செஷன் முடிஞ்சிடுச்சு. இது எங்களோட ட்ரெடிஷன். செஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி எங்களோட அஃபிஷியல் பாசி பெட்ஸ் கிளப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா நாங்கள் க்ரூம் பண்ண எல்லா டாக்ஸுமே அது உள்ள. ஸோ இது எங்களோட ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸ். இப்போது இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு பெட் அக்சஸரிஸ், பெட் ஃபுட், பெட் ரிலேட்டட் டாக் அண்ட் கேட் ரிலேட்டட்கான எல்லா விஷயங்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு டாக் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்படி போட்டு வளர்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசியில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ட்ரை ஃபுட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, மாய்ஸ்சர் இருக்குது. அதனால் வந்து டாக் வந்து கொஞ்சம் நல்லா வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா பப்பி ஸ்டார்ட்டர் இருக்குது. பப்பி ஸ்டார்ட்டர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 0 மூணு மாதம் வரையும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஜூனியர் இருக்குது. ஜூனியர் வந்து 3 10 மாதம் வரையும் நம்ம வந்து ஜூனியர் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 10 மாதம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடல்ட் ஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பப்பிக்கு போடணுங்களா, பப்பிக்கு வந்து நம்ம வந்து ட்ரையாக கொடுத்தோம்னா சாப்பிடவே சாப்பிடாது. அதனால் நம்ம வந்து வந்து சுடு தண்ணிலையோ அதை வந்து நம்ம கொதிக்க வச்சோன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு வந்து வந்து வெட் ஃபுட்டும் இருக்குது. வெட் ஃபுட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம டாகுக்கு வந்து ட்ரை ஃபுட்ஸ் வைக்கணும்னா அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட் ஃபுட் வச்சிட்டேன் வைங்களேன். இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். கிரேவியில் வந்து சின்ன சின்ன சிக்கன் சிங்ஸ் இருக்கும். அதனால் வந்து டாக் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ வந்து டாக்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ண பர்த்டே ட்ரெஸ் இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 1500 3000 வரையும் இருக்குது நம்மக்கிட்ட. இது ஃபுல்லாமே எல்லாமே தாய்லாண்ட் பேஸ்டு ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படியே வாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து சிட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும் பாட்டு போட்டால். இங்கே வந்து இது வந்து ஜென்ஸுக்கு போடலாம். இப்போ லேடிஸ் இப்போ வந்து ஃபீமேல் டாக்னால் பார்த்திங்கன்னா ஃப்ராக்கு அந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ சும்மா இங்கே கேஷுவலாக கூப்பிட்டு போகிறோம்னா இங்கே பாருங்கள் டீஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸோட ஃபுல் செட்டு. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு வரும், அது கூட கேப்பும் வந்துடும். சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக லீச்சஸ். ஸ்மால் ப்ரீட்லேருந்து ஜைஜாண்டிக் ப்ரீட் பெரிய ப்ரீட் வரையும் நம்மக்கிட்ட வந்து லீச்சஸ் இருக்குது. சின்ன லீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து
150 வரும் ஒரு லீச்சு. அதே மாதிரி வந்து பெரிய லீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து லீச்சஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாகோட ஹேண்ட் பேக். இப்போ நம்ம வெளியே போகும்போது எங்கேயா ஸ்டைலாக எடுத்துகிட்டு போகணும்னா இந்த பேக்கில் போட்டு நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த பேக்கை ரேட் வந்து இது வந்து 2500 வரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரீட்ஸ். இந்த ட்ரீட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு டாகை வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஒரு ட்ரீட்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த டாக்ஸ் வந்து இப்போ நீ போய் அதை போய் செய்ய அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரீட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்த பொருள் எடுத்து வந்து கொடுத்து இந்த ட்ரீட் வாங்கிப்போம். நம்ம அப்படியே கொடுத்து கொடுத்து பழகிறப்ப தான் இது வந்து ட்ரெயின் ஆகும். இது நம்மக்கிட்ட வந்து எல்லாரோட டாக்ஸோட ட்ரைனிங்கோட எல்லா டாக்ஸுமே நம்மக்கிட்ட இதுதான் வந்து அதோட மெடிக்கேட்டட் ஷாம்பு. இது வந்து இதை நம்ம வந்து டாக்ஸ் மேலே அப்ளை பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ரெஷ் பண்ணி குளிப்பாட்டிட்டோம்னா அதில் மேலே இருக்க டாக்ஸ் மேலே இருக்க ஒயிட் கலர் பேச்சஸ் எல்லாமே போயிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சூப்பராக கோட்ஸ்லாம் இருக்கும் டாக்ஸ்க்கு, அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த ஷாம்பு பயன்படுத்தலாம். இதிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ வந்து டாக்ஸுக்கும் வந்து ஸ்ப்ரே இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டாகை வந்து ஒரு குளிப்பாட்டிட்டு வெளியே எடுத்துகிட்டு தலையிலேருந்து பின்பக்கம் வரையும் ஒரு மூணு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏர் ட்ரையர் வச்சு அடிச்சிங்கன்னு வைங்களேன் 2-4 டேஸ் வந்து நம்ம வந்து அதோட ஸ்மெல்லு அதோட எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராமல் அதில் இருக்க பர்ஃப்யூம் ஸ்மெல்லு மட்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது டாக்கு. இப்போ எப்படி ஃபுட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ ஃபுட்டில் பேசிக்லி அது கூட இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அதுலேயே இருக்கிற மாதிரி டாக்கான சப்ளிமெண்ட்ஸ்னு சிலது இருக்குது. கால்சியம் ரிலேட்டட் சப்ளிமெண்ட்டோ இல்லை மினரல் ரிலேட்டட் சப்ளிமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக ஒன்று இருக்குது. இப்போ கெனினோ கேர் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இதோட கன்சியூமர். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எங்கள் வீட்டில் எங்களோட ஷோ டாக்ஸ் அண்ட் பெட் டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதோட ரிசல்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்டோர் ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை கண்டிப்பாக நான் சென்னையில் இங்கே லான்ச் பண்ணியே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெனினோ கேரோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல் நேச்சுரல் ஹெர்பல் பேஸ்டு ப்ராடக்ட், அதாவது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கொலோஸ்ட்ரம் பவுடர்னு சொல்லுவோம். ஒரு பப்பிக்கு எவ்வளோ முக்கியமோ மதர் மில்க் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த கொலோஸ்ட்ரம் பவுடர் அப்படின்றது. சாண்டிகட் அப்படின்றது வந்து நேச்சுரல் பிளெண்ட் ஆஃப் டயட்ரி ஃபைபர் ஃபார் டாக்ஸ்னுவாங்க. ஃபைபர் கண்டென்ட் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் தான் டாக்ஸ்க்கும். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட்டை கொடுக்கறது தான் சாண்டிகட். ஒரு கஸ்டமர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கூடாது, அதுக்கான ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. அதே கஸ்டமர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே கஸ்டமர் லான்ச்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்களோட கஸ்டமர் லான்ச். இதில் இன்னும் கொஞ்சம் சில மேக் ஓவர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அதாவது நிறைய விதமான ப்ரீட்ஸ் நம்மளோட க்ரூமிங் பார்லருக்கும் ஸ்டோருக்கும் வருவாங்க. நீங்கள் யோசிக்கலாம் எப்படி எல்லா ப்ரீடும் ஒரே மாதிரி உக்காந்துட்டுருக்கோம், சில பேர் கடிப்பாங்களே, சில பேர் ரொம்ப முரடு பிடிப்பாங்களே அப்படின்ட்டு. இப்போ இது இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா சைபீரியன் ஹஸ்கின்னு சொல்லி சொல்லுவோம். நேச்சுரலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது என்னோடய டாக் அப்படின்னு. அது வந்து அவங்க வளர்கிற பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க என்விரான்மெண்ட்ஸ் அதை பொறுத்து தான் வரும். ஸோ இப்போது இவர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 வருஷமாக வந்துட்டுருக்க கஸ்டமர் இவர். ஸோ இவர் வந்து எப்போ இங்கே வந்தாலுமே ஃபஸ்ட்டு எங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிருவார். இந்த சென்டருக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன தோணும்னா இங்கே போனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, இவங்களோட விளையாடிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவோன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து முன்னாடியே போய் உட்காந்துரும். ஸோ அப்படி தான் இங்கே எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஊர்நாட்டான் வியூவர்ஸ், இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்டோர்ஸை சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாசியோட என்டையர் சக்ஸஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற சக்ஸஸ்க்கும் என்டையர் காரணம் இவங்க தான். நான் ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சீனியாரிட்டி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் தான் சூரிய பிரகாஷ், ஃபவுண்டர் ஆஃப் பாசி. முதல் முதல்ல இவர் தான் இதை ஆரம்பித்தார். 2017 ஆரம்பித்தார். இவரும் இதே மாதிரி ஒரு HR பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான், வந்து எங்களை மாதிரியே டாக் லவர்ஸ் தான் இவரும்.
அவர் வீட்லேயும் ஷோ டாக்ஸும் இருக்குது, ரெட் டாக்ஸும் இருக்குது. அப்படி ஆரம்பித்து வந்த ஆர்வத்தில் எடுத்தது தான் பாசி. ஸோ இப்போ சூர்யா கூட ஜாயின் ஆகிருக்கிறது என்னோட பிரதர்ஸ் அரவிந்த் நாகேந்திரன் அண்ட் தனுஷ் நாகேந்திரன். இவங்க ரெண்டு பேர் வந்து இப்போ பார்ட்னர்ஸ் பாசியில். அண்ட் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் எங்களோட சக்ஸஸ்க்கு வந்து இதுவரைக்கும் உறுதுணையாக இருந்தவங்க. ஒன்று சோமேஷ் எங்களோட சீனியர் ஸ்டைலிஸ்ட், ரெண்டாவது சூர்யா வளர்ந்துட்டு வர சீனியர் ஸ்டைலிஸ்ட். அவர் சோமேஷோட ட்ரைனிங்கில் இருக்கார். அவர் இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. இவங்களுக்காக வர கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு இன்றைக்கி கன்வெர்ட் ஆனவங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கடைக்குள்ளே வந்தவுடனே முக்கியமாக ஒருத்தர் உட்காந்துருப்பார். இவர் தான் கடையில் வந்து வெல்கம் பண்ணுறதாகட்டும், எங்கள் கடையை பிரகாசமாக்குறதாகட்டும் எல்லாத்துக்கும் மூல காரணம் மோகன், எங்களோட ஸ்டோர்ஸ் மேனேஜர். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, ஏதாவது கேள்வி கேட்கணுனாலோ, இல்லை எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னாலோ, இல்லை ப்ராடக்ட்ஸ் எடுக்கணுன்னாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி டைம் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ், வில் பி வெரி ஹாப்பி டு சர்வ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஊர் நாட்டான் சேனல். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், வெல்கம் டு பாசி.